Yeah, sure. அவரை போல என்னும் ஒரு உதவியாளரை அனுப்புகிறேன். எங்களது குறிப்பாக 14 அதிகாரத்திலே யோவான் பார்த்து கொள்வார். உள்ளதையும் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். 2 The Father and the Son. பிதாவாகிய அதி உயர்ந்த தேவனும் மகனும். 2 தேவன் இயேசுவை சொன்னது தோமாக்கு, தோமா சொன்னான், நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை அப்படியே இருக்கும். ஓரிடத்தை அறியுமே, வழியை எப்படி அறிவோம்? இயேசுவை சொன்னார், நானே வழி, அவரே தோழர், அவரே வார்த்தை, வார்த்தையே வழி, நானே உண்மை, வார்த்தையே உண்மை. The Torah is the truth. நானே வாழ்க்கை, அவர் வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை, என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். அந்த ஜோயே என்று சொன்ன அந்த வாழ்க்கை யேசுவோ, ஐ ஆம் த லைஃப். ஓகே, என்னால் அல்லாமல் ஒருவனும் அதி உயர்ந்த தேவனிடத்தில் டேடியிடத்தில் வர அவரை அறிந்திருந்தால் இயேசுவாவை இந்த நதியையும் அறிந்திருப்பீர்கள். ஏன் சேம் கேரக்டர், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே மகனை கொண்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடிக்கடி ஆராய்ஞ்சு பார்க்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆராய்ந்து படிக்காமல், தேடி வாசிக்காமல், ஏதாம் 34:16 எவருக்குமே
விளங்கவும் மாட்டாது, அவர் சொல்லிக் கொடுக்கவும் மாட்டார். வாயால் வருவது சொல் அவருடைய தன்மை ஆவி. என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். ஓகே, நோயிங் த சன் இஸ் நோயிங் த ஃபாதர். மகன் யேசுவை பற்றி அறிகிறதல்ல, அவரை அறிவது. Not knowing about him. உதாரணம், அவர் பெல்லை பிறந்தார் என்று எனக்கு தெரியும். That's not the thing. அனுபவமாக அறிவது. அது உயர்ந்த தேவன் வெளிப்படுத்துவது தமது மகனை. மத்தேயு 11:27. அவர்களுடைய வெளிப்படுத்துதல் லாக் பண்ணி இருக்கு. பிதா மகனை வழிபடுத்த வேண்டும். மகன் சாதுக்கு சித்தமானவர்களுக்கு பிதாவை வழிபடுத்த வேண்டும். ஃபுல் ஸ்டாப். யாரும் இந்த அறிவை கொடுக்க முடியாது. சோஃபிப்பு கேட்டது உங்களுக்கு தெரியும். டரி எங்களுக்கு அண்மையும் அது எங்களை போதும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் ஊழிய நேரத்திலே எத்தனை பேர் அவரை கண்டார்கள்? ஆமா இல்லையா? பொது ஜனங்கள், பரிசேயர் கூட்டம், விலங்களுக்கு தெரியுமே, தாய தெரியுமே, யோசேப்பு தகப்பன், அந்த காண்பதல்ல. ஐம்பலங்களில் ஒரு அவைவாய் இந்த கண்களால் யேசுவா பேசுவது என்னை கண்டவன் என்றால் உள்ளான கண்கள் தருகப்பட்டவர்கள். உலக ஜனமும் அனைத்துக்கும் உள்ளான கண்களுக்கும் காதுகளுக்கும் குருடு, இருதயம் பாவத்தினால் கடினம். அவர்கள் இருதயமாகிய மனம் குருடாக்கப்பட்டது. நச்செய்தி வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யம் மனம் இருதயம் அங்கிருந்துதான் யோசனைகள் புறப்படும். உள்ளங்கள் திறக்கப்பட்டவர்கள் சொல்றான்.
என் அடியை கண்டார். எமாவுதருவில் வந்தவர்கள் யேசுவாவை காணவில்லையா? உயிர்த்தெழுந்த யேசுவாவை எங்களுக்கு தெரியும், நீர் எப்படி? சோ என்னை கண்டவன் டாடியை கண்டான். அப்படி இருக்க டாடியை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்றாய்? இப்ப வருது பலிதான ஒரு ஆழமான உண்மை. நான் டாடியிலும் பிதாவிலும் பிதா என்னும் இருக்கிறதை இருமையிலையும் நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? டாடியுமானும் ஆரம்பித்தது 14:1 டாடியுமானும் நான் டாடிக்குள்ளே குடியிருக்கிறேன், அவர் எனக்குள்ளே குடியிருக்கிறார். யேசுவதான் அது உயர்ந்த தேவனின் வார்த்தை. வார்த்தை தேவனுக்குள்ளாய் கூடியிருக்கிறது, தேவன் வார்த்தைக்குள்ளாய் கூடியிருக்கிறார். Now you understand. God is in the Torah and the Torah is in God. சொல்லுகிற வார்த்தைகளை என் சுயமாய் சொல்லவில்லை. We will come to that சுயமாய் சொல்ல when we go deep ஆராய்ஞ்சு படிக்க about Paracletos, உதவியாளர், தேற்றுவாளர், பெருமாளான கிறிஸ்தவர்கள் என பெயர் கொண்ட மனிதர்கள் இடறி விழுந்தார்கள். டர்க்கி எங்கிற இடத்திலே, நைசியா எங்கட பட்ட நிறத்திலே அவர்களாக எடுத்துக்கொண்ட ஒரு அபிப்பிராயம் முடிவு. தேவன் மூன்று பேரும் ஒரு ஆள். பைபிள் doesn't say that, does it? உன் தேவனாகிய யெகோவா ஒருவரே யெகோவா. பாகமம் 6:4 ஒருவர். Now, what about Yeshua? தெரிந்து பத்தி பற்றி பேசினார். அவரே தான் சொன்னார் மாக்கு 12:29 ஷமா இஸ்ரேல், நம்முடைய தேவனாகிய யெகோவா, அவர் மட்டும் யெகோவா, அவர் மட்டும் தேவன். இது காணாத மோசைக்கு கூறப்பட்டது எத்தனையோ இடங்கள்ல இருக்கு. பாகமும் 6:4 இவங்க பழமொழிக்க வந்தாக்கள் கேட்டாங்க,
பிடிச்சுவிட்டேன். அவர் அதையே ரிப்பீட் பண்ணார். அடனாய் எலோகீனம், அடனாய் அக்கவுண்ட். இஸ்ரேலை கேளுங்கள், அடிப்படை உண்மை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கேட்கவில்லை, கேட்க மாட்டோம். விழுந்தார்கள் கொண்டு போய் 375 டேடியோடைய மகனையும் நெருக்கமாக இருதயத்தினாலே பேசுகிற சொற்களை விட்டுப்பட்டு அந்நியமாசியம் என்று ஒன்று கொண்டு வந்த பூத்தி சாரி முடிவு குழப்பம் பெருமை. நான் பிதாவிலும் டாடியிலும் டாடி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படியே நான் செய்கிற அற்புதங்கள் அதை பார்த்தாத நம்புகோவன். பதினாலு 15 நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் இருந்தால் அதன் உறுதியாறு என் கட்டளைகளை கைகொள்ளுங்கள். கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். அவர் மேல் அன்பு இருந்தால் பயண புத்தகம் 26 அடிப்படையாக வைத்து சொன்ன வார்த்தை அன்பு கொண்டு கட்டளைகளுக்கு கீழ்படிவது இப்படிப்பட்டதான உண்மைகள் உலகத்திலே உள்ள பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு மறைவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவை இந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள். அப்படிப்பட்டதான ஊழியர்களை தேடி எடுப்பார்கள். ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் மூன்றாம் மாதம் ஓட துவங்கியது. நேற்றைய தினத்திலே கிரேக்க நாட்டிலே கிரீஸ் பயங்கரமான ட்ரெயின் collision. ரெண்டு ட்ரெயின்ஸ் ஒரே ட்ரக்ல வந்து முகத்தோட முகம் அடிபட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் எத்தனையோ பேர் செத்து எத்தனையோ பேர் காயங்கள். தூக்கி அறியப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது கிரீக்ஸ். இது கிரீஸ்
அவர்களுடைய தேசம். அவர் இருந்தால் அந்த வாழ்க்கை அவருக்கு பின்னால போக
நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகும். அதனை இருந்து பிடிக்கலாம். உனக்கு உள்ள வாழ்க்கை யேசுவா வந்தாரா குடியிருக்க இல்லையா? நீ உன்னை மஞ்சிக்க போற. அவன் சொன்னான், இவன் சொன்னான், உலகம் உயிர்த்தெழுந்த யேசுவாவை உண்மையினாவே காணவும் மாட்டாது, அறியவும் மாட்டாது. அவன் அப்படி அறிகிற ஆகையால் அவனை பறிய முடியாது. அவங்களுக்கு எல்லாம் பார்க்க வேண்டும். அவர் உங்களுடைய குடியிருந்து பேசுவது மனுஷனாக யேசுவா உங்களுடைய குடியிருந்து அவர்தான். இனிமேல் உங்களுக்குள்ளே இருக்க போவதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இதுக்கு அடுத்ததாக பேச போறது முத்திரை போட்ட மாதிரி நான் உங்களை அநாதைகளை விட மாட்டேன். நான் வருவேன். ஓகே பீட்டர், ஐ வில் கம், ஐ வில் கம். ரிச்சிப்பை வேலை முடிந்ததும் மரணத்தை ஒளி சேர்ந்ததுக்கு பின்பு மூன்றாம் நாள் அவர்களை உயிர்த்தெழுந்து சந்தித்தார். உண்மையினாவே பரக்லேட்டோஸ் தேற்றவாளன் உதவியாளர் அவரேதான். பரிந்து பேசுகிறவர், டேடியோடு இருப்பவர். 1 யோவானன் 2:1 நீதிபரராயிருக்கிற அதுக்கு கிரேக்க சொல் பரக்லேட்டோஸ். இன்னும் ஒரு பரக்லேட்டோஸ் அப்படி சொன்னீங்க, உதவியான தேற்றவாளர் அவர்தான். பால் சிறையிலே அடைபட்ட பொழுது உண்மையின் ஆவியாக யேசுவா தேற்றவாளன், ஆறுதல் அளிப்பவன், உதவியாளர் ராபலே அவனுக்கு தரிசனத்திலே திடப்படுத்துகிறார். பயப்படாதே போல் மௌனமாகிறாது. பேசு. இந்த பட்டணத்திலே எனக்கு அநேகம் பேருண்டு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. உலக ஜனங்கள் பரிசெயல் கூட்டம் மன்றப்பட்டவர்கள் ஒருவனும் என்றை காண மாட்டார்கள். ஏன் பகிரங்கம் அவரை செல்வே மரத்திலே அறைந்து அதுக்கு பிறகு அடங்க மாட்டப்படு. அவர்கள் எங்க அவரை காண்டார்? சிஷியர்களுக்கு தான் தம்மை காண்பிப்பார், காண்பித்தார். உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள். நான்
உயிர்த்தெழுந்தபடியும் நான் வாழ்கிறபடியும் நீங்களும் வாழுவீர்கள், பிழைப்பீர்கள். ஏழு முகத்தின் சொல் இருபது. நான் தரியிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதே அந்த நாள் இந்த நாள் உயிர்த்தெழுந்து அவர்களை சந்தித்த நாள் நீங்கள் அறிவீர்கள். இருபது இருபத்தி ரெண்டு யோகானன்லே ஊதினார் அவர்கள் முகத்திலே நாசிகளே. அவர் சுவாசிக்கிறதில்லை ஆனாலும் ஊதினார். எதில் ஊதினது? உயிர் கொடுக்க மண்ணால் இழுக்கப்பட்ட உடலுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவா ஊதினது. அவர்கள் பிரகாசிக்கப்பட நாவட்டம் டு பி பார்ன் அகைன். அவர்கள் பிரகாசிக்கப்பட யேசுவின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள அந்த நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என்னவாம்? நான் தரியிலே, நீங்கள் என்னிலே, நான் உங்களில் இருக்கிறதை அறிவீர்கள். இன்னும் இடத்தில் சொல்லுறார், We will go to get some money. Okay? அதனை பதினேழு இருபத்தி மூன்று ஞாபகம் வைங்கள். பதினாலு இருபத்தி மூன்று ஒரே ஆவியாக நரிமானம் குடியிருக்க வருகிறார்கள். பதினேழு இருபத்தி மூன்று பாருங்கோ. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் முற்று பெற்றவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதே. நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருப்பதையும் பதினாலு இருபத்தி மூன்று வருது. எந்த அடியும் அன்பாயிருப்பார். உலகம் அறியும்படி வருது. நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் அவர்களில் நீர் எனக்குள்ளே. பதினாலு இருபத்தி மூன்று ஒரே ஆவி. இருபதாவது வார்த்தையில் நான் தரியிலும் நீங்கள் என்னிலும்
உங்களிலும் இருக்கிறதே, அந்த நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் ஊதிய அந்த நாளிலே அறிவீர்கள். என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைகொள்ளுகிறவனே, கேள்படுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். கேள்படியாத கிறிஸ்தவர்களை ஏற்பட்ட மனுஷர்கள், போதகர்களோ பாஸ்டர்ஸோ எவரோ அவர்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அவர் மேல் அவர்களுக்கு அன்பு இல்லை. அவர்களை அவர் அறிய மாட்டார். அவர்கள் அவருடைய மந்தையின் ஆடுகள் அல்ல. என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளுக்கு கீழ்படுகிறவரே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். திருப்பி எத்தனை டிபிக்கு நடக்குதுன்னு பாருங்க. கிறிஸ்தவ சபை, அதுவும் இங்கிலீஷ்ல சர்ச் என்று சொல்லிக்கொண்டு கள்ளர்கள், கொள்ளைக்காரர், விபச்சாரக்காரர் பொறிந்து கொறிந்து பண்ணது இருந்த மாதிரி வழக்கு போடுகிறவர்கள், உக்கல் ஜனங்கள் எல்லாம் உள்ளுக்கு வந்து போந்திருது. நானே வழி என்று சொல்ல, அந்த வழியால் உண்மையின் வழியால் வராதவர்கள். இந்த நிமிஷம் வரை இது உண்மை. யேசுவில அன்பு அவரது கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவர்கள் டரியை நேசிப்பார்கள். என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். அப்படிப்பட்டவர்களுக்கு நானும் அன்பாயிருந்து என்னை வழிபடுத்துவேன். இது 11:27 அல்ல, இது அன்பாயிருந்து வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களுக்கு ஸ்பெஷல் 1-to-1 ரெவலேஷன் பை யேஷுவ ஹிம்செல்ஃப். அப்படிப்பட்டவர்களுக்கு என்னை வழிபடுத்துவேன். என்னை தட்டோரா வார்த்தை உண்மை. When the word is revealed, Yeshua is revealed. அவர்கள் ரொட்டி சாப்பிட்டது வார்த்தைக்கு கீழ்படுகிற மாதிரி, அந்த ரொட்டி வார்த்தை சாப்பிட்டது கீழ்படிவு அவர்களோடு போய் சாப்பிட்ட உடனே அவர்கள் கண்ணு திறக்கப்பட்டு அவருக்கு மறைந்து போனார்கள். போனால் அவரை அறிந்தார்கள். மாமிச கண்களுக்கு மறைஞ்சு போனார். இவர்தான்
நான் சொன்னது உலக முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன், உங்களோட. ஆனால் அன்பு குந்த கீழ்படியும் பிள்ளைகளுக்கு உள்ளே நடிமானும்
இதுதான் என்னோட ஸ்டைலு. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்
உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், நேரி போட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கும் ஒரு சமாதானம் உண்டு, பிசாசு. அந்த சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, என்னுடைய சமாதானம். பதினைந்து இருபத்தி ஆறு பதினாலு இருபத்தி ஆறு இப்ப பதினைந்து இருபத்தி ஆறு இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர், டாடி என்னிடத்தில் இருந்து புறப்பட்டு அங்கே இருந்து வருகிறவருமாகிய உண்மையின் ஆவியாகிய பாராக்ளேட்டோஸ், உண்மையின் ஆவி. உண்மையின் மனுஷனாக வந்தார் ரட்சிப்பின் வேலையை செய்ய. நானே உண்மை, யோகானன் பதினாறு ஆறு. ரட்சிப்பின் வேலை முடிந்து மரணத்தை ருசித்து டாடியின் மூலம் மறுபடியும் பிறந்து நானும் பெற்றெடுத்தேன். உயிர்த்தெழுந்த நாளை குறைகிறது. டேவிட் ஆயிரம் வருஷங்கள் முன்னே எழுதிப்பட்டான் பார்த்தீங்களா, இரண்டாவது பாடல் ஏழாவது வார்த்தை. லூக்காவை தன் புத்தகத்திலே பைமோடு முப்பத்தி ரெண்டிலே சொல்லுகிறான், Today, this day, I have begotten you. The day? What day? Resurrection day. எல்லாவற்றிலும் முதன்மையானவராய் இருக்கும்படிக்கு தேவன் இதை செய்தார். ஆதாமின் வம்சம் வஞ்சிப்பு, பிசாசாதிபதி, மரணம் அது இது. இயேசு கிறிஸ்துவின் வம்சம் ரெசரெக்ஷன் லைஃப், அழியாமை. அவரோடு ஊழிய செய்யும் பாக்கியம் எருசலாய்மில்லை நாடி நேபன். பதினைந்து இருபத்தி ஆறு என் பேரில், என் சுவாபத்தில், என் அதிகாரத்தில் தரி அனுப்ப போகிற பரிசுத்தாவை அவரை யேசுவா சகலத்தை போதி உங்கள் கற்பித்து
உங்களுக்கு ஞாபகம் பதினைஞ்சு 26 டேடியின் இடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவன். நான் வேறு காட்டுதல் டேடியின் இடத்துல இருந்து புறப்படுகிறவருமாக உண்மையின் ஆவி தேற்றவாளன் கம்ஃபர்ட் உதவியாளன் அவரே தான் வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்னை குறித்து the Torah, the truth, வார்த்தை உண்மை சகலதும் என்னை என்றால் அவரே வார்த்தை இதை சாட்சி கொடுப்பார். யார் உயிர்த்தெழுந்த யேசுவா? நான் என்னை என்றால் வார்த்தை அவரே தேவனுடைய வார்த்தை. நானே வழி வார்த்தையே வழி தோரா. நானே உண்மை வார்த்தையே உண்மை தோரா. நானே வாழ்க்கை அவரே வாழ்க்கை. The Torah is life. நீதி ஜீவனே வாழ்க்கை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தான் கேட்டான். அவன் சொன்னான், obey the commandments. கட்டளைகளை காத்துக்கொள். அவர் கட்டளைகள் நித்திய வாழ்வு. யோகானன் 12:50 ஆனா கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் அவர்களை வழி நடத்திய வஞ்சிக்கப்பட்ட ஊழியர்கள் அது ஏசு பாவை ஏற்றுக்கொள்ளு. நீ பாவி என்கிறதை ஏற்றுக்கொள்ளு. அவனுக்கு உள்ளே கூப்பிடு. அப்பொழுது உனக்கு நித்திய வாழ்வு. படு பாதாள போய். இல்லாத பொல்லாத கள்ளர்கள் கொள்ளைக்காரர்கள் விபச்சாரக்காரர்கள் கீழ்படியாதவர்கள் குழப்பம் உள்ளவர்கள் நிறைஞ்சு இருக்கிறார்கள் கிறிஸ்டியன் சர்ச் அந்த கூட்டத்தில். இது உண்மை. உண்மைக்காக சாட்சியாக இருப்பார் யேசுவா உள்ளே இருந்து. அதுக்கு பிறகு சொல்றார், நீங்களும் சாட்சியாக இருப்பீர்கள். ஏனென்றால் என்னோட ஆரம்பத்து முதல்ல நீங்க இருந்ததானே. நவ் அது 15:26 இப்ப வருவம் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு பிரயோஜனம்.
இப்ப வந்துட்டு போறேன் சொல்ற. நாங்க வீடு பாசெல்லாம் மட்டும் போது வந்தாங்க, வேற என்ன இது? அப்படியான சூழ்நிலையில் இயேசுவை சொல்றார், நான் போறது உங்களுக்கு நல்ல, உங்களுக்கு பிரயோஜனம் பார்க்க போறோம். என்ன பிரயோஜனம் வந்து நான் போகவில்லை, அதால் உதவியாளர் தேற்றவாளர் உண்மையின் ஆவி உங்களிடத்தில் வருவார், வரார், வரமாட்டார். ஏன்? மனுஷனாய் இருக்கும் நிலையிலே அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு நன்மை உண்டாக போக வேண்டியதா இருக்கு. ஒன்று, மரத்திலே தூக்க போகிறார்கள் எங்களுடைய பாவங்களுக்காக. ரைட், மறந்திருப்பதாலும் பாவ மன்னிப்பும் அவர் சோ அவர் அந்த ரட்சிப்பின் வேலையை தம்மே ஒப்பு கொடுக்காவிட்டால் நாங்கள் பாவத்திலே சாவோம். அதான் உங்களுடைய நன்மைக்காக நான் போக வேண்டும். சோ அதை செய்து முடித்து உயிரை ஒப்பு கொடுத்தார். போகவில்லையானால் உண்மையின் ஆவி உதவியாளர், அதாவது உயிர் தழுந்த மேஷாயா வரமாட்டார். அவர்களுடைய காய்ச்சி கொண்டா வரிஜா வரிஜம் என்னண்டு வாரது ரட்சிப்பின் வேலை முடியாது. மரத்திலே உயிர்ப்பிக்க மாமியாக உயிர் தழுந்து அவர்கள் ரெண்டே வர முடியாது. அதான் உங்களுக்கு நன்மை. நான் போவது உங்களுக்கு நலம். இஸ் ஃபார் யுவர் அட்வான்டேஜ். ஐ ஹாவ் டு கோ. நான் போகவில்லை ஆனால் உதவியாளர் தேற்றவாளன் உயிர் தழுந்த மெஷாயா உங்களிடத்தில் வர. நான் போவேன், அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இப்ப அதுல ஒரு வீரரை வச்சுட்டு பின்னுக்கு போவோம். 14:26 ரெடி. யோகானன், என் பெயரில் டேடியை அனுப்ப போகிற பரிசுத்தாவியாக தேர்ந்தெடுப்பான். யார் அனுப்ப போற? தெரிந்தேசுவா டேடி. இப்ப இங்க என்னவாம்? நான் போவேனாக அவரை நான் அனுப்பி வைப்பேன். ரெண்டு பேரும் யாச்சுமாவை அனுப்புகிறார்கள். பதினாறு 8, அவர் வந்து உயிர்த்தெழுந்த யேசுவா
same. உயிர்ப்பிக்க மாவி பாவத்தை குறைத்து பாவம் விளங்கப்படுத்த போறார். நீதியை குறைத்து கேள்படி உள்ள ஜீவியம் நியாய தீர்ப்பை குறித்து ஜட்ஜ்மெண்ட் விழுந்து கொண்டிருக்கு உலகெங்கும். உலகத்தை கண்டித்து உணர்ந்தவர் அல்லது உலகத்தில் இருக்கிறவர்களை கண்டித்து உணர்ந்தவர் பாவத்தை குறித்து கீழ்படிவை குறித்து நீதி அவரது பார்த்தை நீதி நியாய தீர்ப்பு என்று சொல்லி போட்டு என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்து தேவன் பாவம் என்று சொல்றேன் தெரியுமா? Rejection of the Messiah. அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. அதான் அசுத்தாவிகள் 47 பேசி நம்ப விழாம பண்ணி அவர்களை தன்னோடு இறுக்கி தன்னுடைய வஞ்சிப்பான அன்பினாலே கட்டி வைத்திருக்கிறான். யேசுவை அன்பு கூறாது அரவணைக்காது இருக்கும்படி பாவத்தை குறைந்து ஓகே விசுவாசியாத யூதர்கள் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் டேடியும் மகனும் தங்களது பிரசன்னத்தை 50 ஊற்றி நேர்ப்பின்பு டேடியையும் மகனையும் கொண்டவனாக ஊழியத்துக்காக தைரியம் கொண்டு பாவம் ஃபார் த மினிஸ்ட்ரி ஊழியம் செய்வதற்காக வல்லமை அதிகாரம் உயிர்த்தெழுந்த யேசுவா ஊதியது அவர்கள் வெளிச்சமடைய இருதயம் மாற்றப்பட வல்லமை தரிக்கப்படவில்லை. If we want to say they got born again, வெளிச்சம் உள்ளே போனது ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் அதான் நடந்தது அவர்களுக்கு. 20:22 யோகானன் இங்கே பவர் பவுனஸ் ஃபார் த மினிஸ்ட்ரி வானத்தின் ஊழியத்தை ராஜ்யத்தின் ஊழியத்தை ராஜ்யத்தின் வல்லமையினாலே தான் செய்யலாம். அதான் யேசுவா ஜோர்டானிலே அதை பருமறை தொடங்கவில்லை.
டாடியும் மகனும் ஒரே ஆவியாக அவரது பிரசன்னத்தை கொடுத்து பலப்படுத்தாவிட்டால் ராஜ்யத்தின் ஒளியை எவருமே செய்ய முடியாது. இந்த வார்த்தை கூட பேச, உள்ளபடி பேச தைரியம் தவை. அவர் சொன்னால் முட்டாள்கள். யோதாரன் பேப்டிசம் பருவதற்கு முன்பதாக நாம் ஒளிய தொடங்குவது மாயக்காரன். தேவனுடைய கோபத்தின் தேவை சோ 2:37 பிரசன்னத்து மூலம் டாடி மகன் வந்த வல்லமையினால் பீட்டர் மறுதளித்தவன் எழுந்து வார்த்தை ஆரம்பித்தான். 2:37 அப்போஸ்தலர் அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி எப்படி அது வந்தது? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். So they got pricked to the heart. பீட்டரையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே, தாங்கள் இதை செய்யப்படும். They got pricked. பாவத்தை குறித்து பீட்டர் மூலமாக கண்டித்து உணர்த்தினார். 36 ஆகியால் நீங்கள் மரத்திலே அறைந்த இந்த இயேசுவை தேவன் எஜமானும் மெஷியாவும் ஆகினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். குத்தப்பட்டார்கள். நீங்கள் தான் கொண்டது. இயேசுவை தள்ளிவிட்டார்கள். அவருக்குள்ள பேய். அப்படியெல்லாம் சொன்னார்கள். நீங்கள் இனி என்னை காணாதபடி நான் டாடியின் இடத்துக்கு போகிறபடியாகும். நீதியை குறித்து தேவன் அவருடைய வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கை பிரித்தெடுக்கப்படுறீங்க, நீதியாக ஏற்றுக்கொண்டார். பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் நமக்காக. அவர் செய்ததை, அவர் வாழ்க்கையை நீதியாக ஏற்றுக்கொண்டார். அவருக்கு பின்னாலே போகிறவர்கள், அவர் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவர்களை அவரே நீதி ஞானம் எல்லாமே நமக்கு. 1 Corinthians
became our wisdom, our everything. Is our wisdom, righteousness, எங்களுக்காக அப்படியா செய்தபடியால் ரெண்டு குறி தர நாம் அவருக்குள் நீதியாகும் படிக்கு என்ன மட்டும் இருக்கு. He is our wisdom. கட்டளைகளை எல்லாம் கேட்டு என்னமாம்
மாக்க கூடாதாமா, குறி சொல்ல கேட்க கூடாதாமா? யா, அதான் ஞானம். அப்படி இருக்கு அவங்களோட பைபிள்ல நிறைய இருக்கு. பரிசுத்தமான தேவன், பெரித்தடுக்கப்பட்ட தேவன், பெரித்தடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும்படி கேட்கிறான். நீ விளையாடுறாய் யார? கல்யாணம் கட்ட வேண்டும், எவரை கட்டக்கூடாது. சர்ச்சுக்குள்ளே வந்து பூத்து கிடக்குது பேய்கள். நெய் ஞானம் இல்லாம போய் தொடுத்தி என்றால் கல்யாண உடன்படிக்கையில் நீ பழக போறாய். பேய் பேய்க்கு விரோதமாக யுத்தம் பண்ற என்ன அனுபவ ரீதியிலே பழக போறாய், பழகிப்பார். உனக்குள்ள இருக்கிறதை கலைக்கப்படும். இந்த வெளிச்சம் நமக்கு தேவை. அது விடாது, அது உள்ள இருந்து கொண்டு விடாது. உன்னை கொள்ளப்பே எப்படியாவது தேவ ராஜ்யத்துக்குள்ளே உள்ளையாம இருக்க. நான் ஒன்று சொல்ல பாருங்கள், when God wants to, Daddy wants to bless you, He brings a person into your life. Devan, Daddy, உன்னை ஆசீர்வதிக்க திட்டமிடும் பொழுது ஒரு மனுஷன் மனுஷியை உன் வாழ்க்கைக்கு கொண்டு வர்றார். விளங்கிட்டுதான் எலியா விதப்பெயிட்ட போன மாதிரி, யேசுவா இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்ட மாதிரி ஆசீர்வாதமாக அவர்கள் பார்த்தார். When God wants to bless you, He sends a person, ஒரு ஆளை உனக்கு அனுப்புற. The devil wants to destroy you, He also sends a person into your life. பிசாசு ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க திட்டமிட்ட பொழுது ஒரு மனுஷன் மனுஷையை உன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவான். நீ அழிய டெலாயிலா சாம்சன் வாழ்க்கையில் ஆகாப் ராஜாவின் மனைவிய அவள் மந்திரகாரி, பேய்களால் நிரம்பியவள். சோ இந்த ரெண்டு எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். அது வேந்ததவன் டரி ஒரு ஆளை ஆசீர்வதிக்க திட்டமிடும் பொழுது ஒரு மனுஷனை மனுஷியை உன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறார். எவ்விதமான ஆசீர்வாதம், பொருட்கள், பணம்,
எல்லாவற்றுக்கு மேலாக இதை சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஆள். காது உள்ளவன் கேட்க கடவா. அதே மாதிரி பிசாசு ஒரு மனுஷன் மனுஷை அழிக்க வேண்டுமெண்டா, ஒரு மனுஷனே மனுஷியை உன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவான். தேவையில்லாத ஆலோசனை கொடுக்க வெளிப்படுத்தின புத்தகம் 2 ஜேசபேல் அல்லது திருமணத்திலே பழைய உடன்படிக்கையிலே ஜேசபேல் ஒரு புலஜாதி ராஜாவின் மகள், அல்லது ஒரு ஆம்பளையோ பெம்பளையோ வந்து நீ கற்றுக்கொண்ட வேளை தலைகளாக்கி இல்லாத பொல்லாத பொய்யல்லாததை சொல்லி நீ இந்த வார்த்தையை சாப்பிடாத படிக்கு அந்த மனுஷனும் அது பிபியா இருக்கலாம், அல்லது உன்னோட இருந்த வார்த்தையை சாப்பிட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு அவர்களில் ஒரு ஆளாக இருக்கலாம். பகுத்தறிய வேண்டியது நீ, அல்லது அழிந்து போவாய். அநேக காரியங்கள் தான் உங்களோடு சொல்ல வேண்டும். ஏசோ சொன்னார், உங்களால் தாங்க முடியாது, ஏன் துக்கம் வந்தது போப்பறன்னு சொல்லிட்டார். பைமௌண்டு 16 பைமௌண்டு உண்மையின் ஆவியாகிய அவர் வரும்பொழுது உயிர்த்தழுத ஏசோ சகல உண்மை கொள்ளும் உங்களை நடத்துவார். இதை வெளிப்படையாக சகல உண்மை ஒரு வசனம் வார்த்தை அல்ல. Now he will guide you into all truth. இங்க பார்த்தா எல்லாம் ஆராய்ந்து அதுதான் நடந்த அம்மாவுக்காரு பிறகு உண்மையின் ஆவி உயிர்த்தெழுமை ஆவி யேசுவ அவர்களுக்கு கற்பித்து கொண்டு வந்தார் சகல உண்மை. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அவர் மனுஷனாய் இருந்த பொழுது சுயமாய் பேசவில்லையே, என்னுடைய வார்த்தைகளை என்னுடையது அல்லவே, நான் கேட்கிறது எதுவோ அதை பேசுவேன் சொல்லவே இல்லையா, அதை காண்பிக்கவே. இப்பொழுது உயிர்த்தெழுந்த பிறகும் டேடியிட்ட கேட்டுத்தான் பேசுறார், கேட்டுத்தான் பேசுறார். அவர் தம்முடைய சுயமாய் பேசுவார், தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி எங்க கேள்விப்படுற டேடி மானம் மறுத்த இயேசுவை பெற்றெடுத்தார். டேடி டேடி மானம் மறுபடியுமாக இணைக்கப்பட்ட இது அவர் முன்மை போல கேட்கிறது எதுவோ அதை மட்டும்தான் பேசுவார். நடியின் வார்த்தைகள் மகனின் குரல்.
மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் காக்கிறத எதுவோ யாமையும் சொல்லி வர் காதுள்ளவன் கேட்கக்கூடவான் வரப்போற யாமையும் சொல்லி காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற வழிகளை சொல்லுவார். வாக்குத்தன் வாக்குத்தக்கமாக கொடுப்பார் என்று சொல்லவில்லை. வரப்போகும் காரியங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கொலை நோய் வந்து பிடித்தது, பஞ்சங்கள் வந்து பிடித்தது, பொருளாதாரம் எல்லாம் கட்டு போயிட்டு சாமானின் விலை ஓடிட்டு எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் விலை கூடி போயிட்டு குழம்பெல்லாம் ஆர்ப்பாட்டம். அவர் உங்களுக்கு அறிவிப்பதால் உயிர்த்தெழுந்த இயேசுவா உண்மையினாமே தேற்றருவான உதவியார் என்ன செய்ய போறாராம், என்னுடையதில் இருந்து என்னுடையது அவரை பார்த்து இங்கே இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இங்கே இருந்து எடுத்து பேசுறாக்கள் யேசுவை மகிமைப்படுத்துவார்கள். என்னுடையதில் இருந்து வார்த்தைகளில் இருந்து சொல்லிக் கொடுக்கிறதுனால் என்னை அவரை மகிமைப்படுத்துவார்கள். 15 டேடியில் வச்சிருக்கிற யாவும் என்னுடையவைகள் ஞாபகம். 17 அதிகாரம் உம்முடையவைகள் என்னுடையவைகள், என்னுடையவைகள் உம்முடையவைகள். டேடிக்கும் மகனுக்கும் இடையிலே போட்டியோ எரிச்சல் பொறாமை மனுஷர்களாக எப்படி இருக்கிற டடியுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அதனாலே அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். நான் டடியின் இடத்துல போகிறேன், கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள். எப்ப மறித்த நாளிலே உயிர்ப்பைகள் நாள் வரை மறுபடியும் கொஞ்ச காலத்திலே காண்பீர்கள். அவங்க அதை கேட்ட என்ன சொல்ற, அவங்க அவர் மறிக்க வேண்டும் என்றே இங்க போகல. குடன் இந்த மாதிரி நாம் பிதாவினுடைய போறதுனால் கொஞ்ச காலத்தில் என்னை காண தீர்ப்பீர்கள். மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காணுவீர். நம்முடைய சொல்ற என்ன விளக்கம் என்று பேசிக்கொண்டது கொஞ்ச காலம் என்றாரு. இது என்ன அவர் சொல்லுகிறது நமக்கு விளங்கவில்லை. அவருக்கு கேட்டுட்டு அதை குறித்து தமிழத்தில் கேட்கும்படி அவர்கள் வெறுமகிறதை யேசுவா அறிந்து
அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உள்ளே தடுமாறுகிறீர்கள். உண்மையாக உண்மையாக உங்களை சொல்கிறேன், நீங்கள் அழுது புலமைவீர்கள், உலகமாக சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்பொழுது வேதனையின் காலம், ஒரு பெண்ணுக்கு வேதனையின் நேரத்தில், வேதனை பிரசவ நேரத்தில் வேதனை பெருக, அதே மாதிரி நீங்கள் துக்கப்படைந்திருக்கிறீர்கள். மறுபடியும் நான் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் சந்தோஷம், நீங்கள் அந்த சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துப்பட மாட்டான். How many things he said. அந்த உயிர்ந்த யேசுவா தேற்றரவாளன் உதவியாளர் என்ன மாதிரி அவர்கள் நம்ப முடியாதபடி தடுமாறும் நேரத்திலே நாற்பத்தி நாலு லூக்காகி 24 அவர்களை உயிர்த்தெழுந்த யேசுவா பரிசுத்தாவி உயிர்பெய்கமாவி உயிர் கொடுக்கமாவி ஒரே ஆவி அவருண்டாரியும் அவர்களை பிரிக்க முடியாது. அவர்களை நோக்கி மோசேயின் புத்தகத்திலும் புத்தகங்களிலும் தீர்க்கதரிசியின் புத்தகங்களிலும் பாடல் புத்தகங்களிலும் நடக்குது. சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் செய்கிறாரா இல்லையா? என்னை குறித்து எழுதியப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறப்பட்டியதோடு நான் உங்களோடு இருந்த பொழுதே, உங்களோடு இருந்த மனுஷனாய் இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷமான காரியங்கள் இவைகள் தான் ஞாபகம் ஊற்றுறாரா? நான் உங்களுக்கு சொன்னவைகளை உதவியான தேற்றடுவார் ஞாபகம் ஊட்டுவார். 14:26 ஞாபகம் ஊற்றுறாரா? நான் உங்களுக்கு சொன்னது இவைகள் தான். 45 அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய இருதயத்தை மனதை திறந்து அவர்களை நோக்கி குழம்பின மனம் இருதயம் அவர் திறந்து விட்டார். உயிர்த்தெழுந்த யேசுவா உதவியாளன் தேற்றரவாளன் நான் மூன்றாம் ஆள் ஆரம்ப கிறிஸ்தவர்களின் திறமையான வஞ்சிப்பு வெள்ளக்காரன் அவர்கள் தொடங்கி ரோமன்ஸோடு சேர்ந்து யூதர்களை விட்ட பேரிந்து they form their own creed விசுவாச பிரமாணம் இன்றுவரை இவர்களுக்கு டாடியோடும் மகனோடும் அதிகம் மகனும் ஒரே ஆவி ஐக்கியமே இல்லை.
ஜனங் அடுத்த முறையில் நடிக்க சித்தமானார். நன்மை பெயராகிய யேசுவா, நானே உண்மை என்று யேசுவா மனுஷனாக இருக்கும் பொழுது, நானே உண்மை வழி வாழ்க்கை என்றவர் உயிர் தழுந்த பின்பு உயிர்ப்பிக்கும் ஆவியாக யார் சபையை தொடர்ந்து நன்மைப்பதாக வழி நடத்தியது பார்க்கலாம். மெஷாயா அண்ட் தி ஸ்பிரிட், we're going to see. ஓடி பலிக்கும் யார் பெருகோஸ்டேயில் இருந்து அவருடைய சுவிசேஷர்கள் என் சகோதரர்கள் என்று கடற்கரையிலே சொன்னது, மதுரையினால் மரியாள்கிட்ட சொன்னது யார் என்று பார்க்கலாம். உனக்கு இப்போ எது தெரியும் யாராக இருக்கலாம், உங்களை திகழ்கிறவர்களுடன் உயிர் தழுமைய அவருண்டியும் ஒரே என்றவரை அவர்களை கேள்படி உள்ள தமிழ் பிள்ளைகளை வழி நடத்துகிறார்கள். கீழ்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் பெற சொன்னம் பரிசுத்தாவி அப்போது 5:32. All right, receive the blessing. Shalom.